தொடர்ந்து நம்ம வசனத்துக்கு நேரே கடந்து போவோம். We can go into the God's word today. எத்தனை பேர் அவளோடு இருக்கேன் கர்த்தர் என்னோடு பேசணும்னு சொல்லிட்டு? How many of you eager to listen God's voice? இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார். Today Lord spoke with me. இன்னைக்கு உங்க ஜனத்தோட நிறைய பேரோட நான் வசனத்தின் மூலமாக நான் பேச போறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கார். The Lord told me that I am going to speak with my people through my word. யார் யார் துதித்து கொண்டே இருக்கீங்களோ வசனத்தை வரும்பொழுது ஸ்தோத்திரத்தோடு உங்க இருதயத்துல சொல்லிக் கொண்டிருக்கீங்களோ வசனம் உங்க இருதயத்துல கிரியை செய்யும். When you receive the word from the full feet, when you praise it works in your heart. எல்லாமே ஹalleluya. See amen. Hallelujah. அந்த பிரசன்னத்தோடு அந்த வசனத்தை நாம் கேட்போம். We can hear the words with the presence from the Noah. காலம் எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know the story of Noah? உலகம் படைக்கப்பட்டு when the world created, தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தத்தை வைத்து God has planned for each and everyone. ஒரு plan பண்ணி he planned ஒரு காரியத்தை செய்தார். He do a thing. அதுதான் உலகத்தை உண்டு பண்ணியது. That's the thing is world creation. அழகாய் உலகத்தை உண்டு பண்ணி ஒரு நோக்கத்தை வைத்து ஒரு பிளானிங் வைத்து ஒரு திட்டத்தை வைத்து அவர் மனிதனை அங்கே என்ன பண்ற ஜெனிபிக்கப்படுகிறார். He created the world with beautiful plan and kept the human being. Hallelujah. Hallelujah. அப்ப தேவன் வானத்தையும் பூமியையும் பறவைகளும் காட்டு பறவைகளும் நாட்டு பறவைகளும் காட்டு விலங்குகளும் படைத்தது ஏதோ ஒரு நோக்கம் ஏதோ ஒரு திட்டத்துக்காக தேவன் படைத்தார். For some plan God created all the living things, the birds of the air, all the animals, livestock. ஆமென் சொல்லுவேன். ஆமென். இரண்டாவது தேவன் இவைகளை ஆளும்படியாக தம்மை போலவே தம் சாயலாகவே மனிதனை உண்டு பண்ணார். அதுவும் ஏதோ ஒரு நோக்கத்தினால திட்டத்தினால. The second thing God created the human being to rule all over things with a purpose and plan. Hallelujah. Hallelujah. ஆனா அவர் பிளான் பண்ண அந்த திட்டம் என்ன பண்ணல, அவருக்கு ஏற்ற மாதிரி நடக்கல. But his plan not work according to his will and expectation. Hallelujah. Hallelujah. அவர் படைத்த அந்த சர்ப்பமே அவருக்கு விரோதமாய் போய் என்ன பண்ணது, மனிதனுக்கு என்ன பண்ண ஆசையை தூண்டி பாவம் செய்ய வைத்தது. His own creature, the serpent, tempted his people. தனக்கு பிரியமா இருக்கிற ஆதாமும் ஏவாளும் அந்த பாவத்தில் சிக்கிக் கொண்டார்கள். Though the animals against me, but is like creation of the human being do the same thing. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பிளான் பண்ணுவோம். But sometimes we used to plan certain thing. வீட்ல ஒரு ரூம் கட்டுவோம். We maybe build a room in our house. நிறைய பேர் வீடு கட்டும்போது என்ன பண்ணுவாங்க, some of the people even they pray, they build a small prayer room, not even to build a big room. பணம் நிறைய இருக்குனா ஒரு prayer room ஒன்னு கட்டுவோம். எத்தனை பேருக்கு அது ஆசை உண்டு? If we have more money we can build a big prayer. இல்ல ஒரு வீட்டுக்கு வாடகை போறீங்கன்னா நான் இந்த ரூம்ல தான் prayer பண்ணனும்னு ரொம்ப ஆர்வம் பண்ணுவீங்க. If you are planning to enter into a renter house, some room you allocated as a prayer room. ஆனா அங்க சில நேரங்கள்ல prayer பண்ண முடியாதனால வேற வச்சு prayer தான் பண்ணல, இந்த வேஸ்ட் பொருளை தூக்கிட்டு அங்க வைப்போம். But sometime you kept away for the prayer things, you kept all unused things to the room. Hallelujah. Hallelujah. சில இடத்துல ஒரு வீட கட்டுவாங்க, ஒரு plan பண்ணி கட்டுவாங்க, ஆனா அதுக்கு சித்தம் நடக்கலனா வேற ஒருக்கு ஆக்குபை பண்ணிடுவாங்க, பிளான சேஞ்ச் பண்ணிடுவாங்க. Normally the people used to build a house with certain purpose. If that does not work, they use it for other things. Government liye or sila nokkathai potu or plan panni or thittathai uruvaakkuvaanga. Same like the government also created certain buildings. Adu konjam failure aagum bodhu enna pannuvaanga, and thittathai vittittu vera or thittathukku vandruvaanga. If it failure at the initial stage, they up their remove it and then choose other things. Simple example. It's a very simple thing. ஒரு மொபைல் வாங்குவே எதுக்காக பேசுறதுக்கு, போட்டோ பிடிப்பதுக்கு, இல்ல வாட்ஸ்அப் இந்த மாதிரி இதெல்லாம் பாக்குறதுக்காக இந்த போனை வாங்குவே. We just buying a mobile phone for using making a call using WhatsApp and internet stuff. நீ வாங்குற நோக்கம் இதுல செயல்படலன்னா என்ன பண்ணிடுவது, இத போட்டுட்டு வேற ஒரு போனை பை என்ன பண்ணிடு வாங்கிடுவேன். What you will do if the mobile does not support your will? அப்போ ஒவ்வொரு பொருளும் இருந்து ஒவ்வொரு இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நோக்கத்துக்காய் ஒவ்வொரு செயல்பாடுக்காய் ஒவ்வொரு திட்டத்துக்காய் அது உருவாக்கப்பட்டது. Each and every creature and material thing created in the world with a purpose. அதே காட்டிலும் மனிதன் படைக்கப்பட்டது அவனுக்கு தேவன் வச்சிருக்க சித்தம் அநேகம். ஹalleluya. Comparing to all the materialistic things, the human is more valuable. The God has a special plan for him. இவங்க வீட்ல இந்த புள்ள பறக்குதுனா, if the brother there is a any child born in his house,
இவர் இந்த வீட்ல பிறக்கறனா தேவன் இவரை கொண்டு அந்த வீட்டுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். If he born in his family, God has a certain plan through him in his family. என்ன வெச்சு ஒரு திட்டத்தை வைத்திருப்பார்? Maybe what kind of plan? இவங்களை வெச்சு ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். Maybe God has planned through her. உங்களை வெச்சு ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். Maybe God had planned from you. ஆனா நம்ம தேவ திட்டத்தின்படி செயல்பட்டு கொண்டிருக்கோமா? Are we act according to the God's will? நம்ம திட்டத்தின்படி செயல்பட்டு கொண்டிருக்கோமா? Are we working according to our own will? நான் விசுவாசிக்கிற நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? நம்ம நம்ம திட்டத்துக்கு போயினிருக்கோம் தவிர அதுல கூட வந்து இது தானா அமைஞ்சா ஓகே. What I believe that we work according to our will, whatever things accompany to that, we are accepting it. First time தேவன் என்ன பண்றாரு எல்லாம் படிச்சு பார்த்தா அந்த சர்பமும் பாவம் பண்ணிச்சு ஆதாமும் பாவம் பண்ணா. Lord look at after creating all those things, everything seemed even the serpent and the human. அழகா plan பண்ணி பண்ணா அந்த டிராயிங் அந்த திட்டத்தை என்ன பண்ணச்சு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க உடைச்சிட்டாங்க. God created everything beautifully and well planned, but the all things deceived him. அதனால மனிதனை அழிக்கல, விலகை அழிக்கல, யாரையும் என்ன பண்ணல, அவர் துன்பப்படுத்தல, ஆனா என்ன பண்ணிட்டாரு, அவர் பிளானை மாத்திட்டாரு. But God does not destroy immediately, but he changed his plan. யோர்தான் தோட்டத்துக்குள்ள அந்த விசேஷமான தோட்டத்துக்குள்ள உங்களை வச்சு அழகு பார்க்கணும் தேவன் டிசைட் பண்ணார். The Lord had a plan to kept you in Eden and keep you very beautiful and சரி பிளான் B க்கு போயிட்டார். இவங்க என்ன பண்ணாங்க, ஒரே இடத்துல வைக்க வேணாம், போட்டோம் எங்க வேணா போட்டோம், அவங்களே என்ன பண்ணோம், நான் இதுவரை நான் கூட பலன் பண்ண அவங்க உழைக்க தேவையில்லை, அவங்களே சந்தோஷம் மாட்டாங்க, இனிமேல்ட்டு அவங்க உழைக்கட்டும், அவங்க நெத்தி பேர் சரிட்டு ஒரு ரெண்டாவது பிளானை கொடுத்து அவங்களை என்ன பண்ற பூமிக்கு அனுப்பி விட்டார். God had a second plan and he sent him to the earth and go and toil and earn things through your work. நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? But what it was happened? பாவம் பெருகி கொண்டே இருந்தது. The sin increased. மனிதன் பாவம் பெருகி கொண்டே இருந்தது. The sin human sins increased. Hallelujah. Hallelujah. இந்த அனிமல் மட்டும் தான் பாவம் செய்யல, மனுஷ பாவம் எப்படிப்பட்ட பாவம்னா, what kind of the sin human being done? இப்ப நடக்கிற பாவம். The sins happening now. ஆணும் ஆணும் உறவு கொள்வது. It's a same gender relationship. பெண்ணும் பெண்ணும் உறவு கொள்வது. Woman and woman relationship. Hallelujah. Hallelujah. மிருகத்தோடு மனிதன் உறவு கொள்வது. Human being interacting with animals. இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்குமா? These kind of sins happening in the world. நிறைய அரசாங்கம் இதற்கு அனுமதியும் கொடுத்து கொண்டிருக்கிறது. Lot of governments approving these things. Hallelujah. Hallelujah. இந்த மாதிரி ஒரு பாவம் அங்க நடந்து கொண்டிருந்தது. This kind of sin would happen earlier. தேவன் படைச்ச கொஞ்ச நோவ காலகட்டங்கள்ல அது நடந்து கொண்டிருக்கு. It happened immediately after his creation. மனுஷனை கொன்று மனுஷன் சாப்பிடுகிற சூழ்நிலை. Through human being they are plundering one another. ஒருத்தனுடைய உறவு, ஒருத்தனுடைய குடும்பம், ஒருத்தனுடைய சொத்து, ஒருத்தனுடைய மனைவி, ஒருத்தனுடைய கணவன் என்ன பண்றது, பறிச்சு கொள்வது. They are deceiving on another's human being and property. அன்பு என்பதை மறிக்க போடும்படியாக அன்பு என்பதை சாவடித்து அதில் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. They lived in the midst of killing the love. Hallelujah. Hallelujah. எங்கெங்க அன்பு சாவடிக்கப்படுகிறதோ, wherever the love killed. எந்தெந்த இடத்துல அன்பு நசுக்கப்படுகிறதோ, wherever the love crushed. Hallelujah. Hallelujah. அங்க தேவன் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அவர் Hallelujah சொல்லுமே. God will bring a change. சத்தமா சொல்லுமே. Hallelujah. யாருக்கு புரியுதோ அவங்க Hallelujah சொல்லுமே. Those who have understand say Hallelujah. சொல்றது புரிய நினைக்கிறேன். எங்கெங்க அன்பு செத்து போறதோ, wherever the love died. எங்கெங்க அன்பு வந்து அழிக்கப்படுகிறதோ, wherever the love destroyed. எங்கெங்க அன்பு அவமானப்படுத்தப்படுகிறதோ, wherever the love ashamed. தேவன் அங்க ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். The Lord bring change over there. தேவன் டிசைட் பண்ணாரு. The God decided. இந்த மனுஷங்க பெருகி பழகி போயிட்டாங்க. The human being are multiplied and increased. இவன ஒண்ணு இல்லாம ஆக்கணும் முடி பண்ணார். The Lord thought that they could be null. ஆனா இவன அழிக்கும் பொழுது தேவன் என்ன பண்ண முடியாது, இந்த மிருகத்தை சேர்த்து அழிக்கணும், சரி நோவாவை கூப்பிடுறாரு. When killing this human being, he need to destroy the animals as well. The God called Noah. இந்த உலகத்தை படிச்சிரு, உங்களை எல்லாம் படிச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். I am become a more vexed creating இப்ப வேற ஒரு நோக்கத்தின் மூலமாக வேற ஒரு திட்டத்தை என்ன பண்ற, நோவா கையில ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். I am going to execute another plan through Noah. நோவா கூப்பிட்டு சொல்ற ஒரு பெரிய பேழை கட்டு. God called Noah and inform him build the ark. பெரிய கப்பலை செய். Create a big ark.
இந்த உலகத்துல பெரிய மழையை நான் கொடுக்க போறேன். I'm going to give a heavy rain in the world. இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன். I'm going to destroy the world. ஒண்ணுமே இல்லாதபடி அழிக்க போறேன். I'm going to make nothing. இருக்கிற இந்த அனிமல்ஸ் எல்லாவற்றையும் என்ன பண்ணு, ஜோடி ஜோடியா எடுத்து போய் அந்த பேழைக்குள்ள கொண்டு போ. அதுக்கு தான் அந்த கப்பலை செய்ய சொன்னேன். You just build a ark and bring all the animals with pair into. அவன் செய்யற வரையும் அவனுக்கு என்ன கிடையாது, உள்ள அவனுக்கு தகுதி இருக்கா உள்ள போறதான்னு என்ன பண்ணல, தேவன் அனுமதி கொடுக்கல. God never allow him his eligibility. புதிய சரித்திரம் உலகத்தின் சரித்திரத்துக்கு ஒப்பிடப்பட்டது. இன்னைக்கு நிலக்கரி கிடைக்குதுங்களே, எப்படி கிடைச்சது? How we are getting the fuel. நிறைய பேர் சொல்றாங்க பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக அழிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. The things are destroyed so many years back. பூமியில இருந்து வானத்துல இருந்து என்ன பண்ணப்பட்டது, ஒரு எரிக்கல் வந்து பூமி ஒரு சுழற்சி ஏற்பட்டு அது அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி. Some kind of meteor came and hit the earth and destroyed it. Science 1000 ஒப்பனைகளை சொல்லலாம். Maybe the science give a lot of explanation. இப்படி இருக்கலாம். Like that. இப்படி இருக்கலாம். Maybe happen like this. இப்படியும் இருக்கலாம். Maybe it would be. இப்படியே கருத்து சொல்வாங்க தவிர வேதம் என்னமா சொல்கிறது? This kind of justification they will give, but what my Bible says? தேவன் சொல்கிறார். The Lord says. அவர் ஜலத்தினால அந்த உலகத்தை அழிக்க முயற்சிப்பார். The Lord destroy the world by water. Hallelujah. Hallelujah. பெரிய பெரிய டைனோசர் பெரிய காட்டு மிருகங்கள் அவர் என்ன பண்ண, அந்த பேழைக்குள்ள எதை எது வைக்க முடிஞ்சதோ அது மட்டும் தப்பிச்சது, பேழையில உள்ள வைக்க முடியாதது அனுமதி இல்லாத இன்னைக்கு அந்த ஜெனரேஷன் இல்லாதபடி அழிஞ்சு போயிடுச்சு. The things whatever can able to accommodate in ark, those are saved and rest of the things are got destroyed. டைனோசர் என்ற ஒரு இனமே காணோம். There is a generation animal kind called dinosaur is not available. அந்த காலத்துல இருந்து பல மில்லியன் ஆண்டுகள் இருந்த யானை யானை சிங்கம் அதெல்லாம் உருவமே வேற மாதிரி இருந்தது. A million years back animals look is different. இப்ப இருக்கதெல்லாம் ஜெனெடிக்கல் மாறப்பட்டு இப்ப இருக்கிற அனிமல்ஸ் நம்ம பார்க்கிறோம். The animals and all the things whatever we see are genetically changed. கடல்ல வாழுற உயிரினம் மட்டும் இன்னும் பல மில்லியன் ஆண்டுகளாய் அது ஒரு மாற்றம் அடையாமல் அப்படியே தான் காணப்பட்டு கொண்டு. But the living things under the water still same as from the creation. உலகம் அழிந்தது. ஒரு முறை கத்தர் தண்ணீர் மூலமாய் உலகத்தை அழித்தார் என்ற ஹிஸ்டரி வேதத்துல இருக்கு. அது இன்னைக்கு சயின்ஸ்ல அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். The things are proved in the science. The world is destroyed by water. இத வெறும் சயின்ஸா பார்க்காம, don't look this as a science. நோ ஒரு வாட்டி அழிச்சார் என்று பார்க்காம, don't look the God destroyed one. ஏன் தேவன் இதை செய்தார்? Look why God did this. மீண்டும் எப்படி மனிதர்கள் இந்த பூமியை பெருகினாங்க? How human being multiplied in the world. Hallelujah. Hallelujah. தேவன் நோவாவை நோக்கி பேசுகிறார். Lord look unto Noah and say. ஆதியாகமம் 6 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. From the book of Genesis chapter 6 17 வசனத்தை படிங்க. Verse 17. வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டுபோம். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. சேமினின் அவர் சொல்லுகிறார், வானத்தின் கீழே சொல்றார் the Lord said I am going to destroy everything but உலகத்துல ஒரு பிரளயத்தை உண்டு பண்ண போறேன். I am going to create a destruction. இந்த உலகத்துல அழிவை உண்டு பண்ண போறேன். I am going to make destruction. இந்த உலகத்துல கொரோனா போல வியாதியை உண்டு பண்ண போறேன். I am going to give viruses like corona. வறுமையை உண்டு பண்ணுவேன். I am going to create poverty. தண்ணி இல்லாத பஞ்சத்தை உண்டு பண்ணுவேன். I am going to drought. காத்து இல்லாத ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுவேன். I make no air. அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணுவேன். I create a life without peace. ஆனாலும் தோ ஹalleluya ஹalleluya ஆனாலும் தோ
ஆனாலும் கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். சுத்தி அநேக பிரச்சனைகள் நடந்தாலும், maybe lot of problems around you, இருக்கும் வியாதியில மரித்தாலும், maybe the people whom with அநேக you died, சமாதானத்தை இழந்து போனாலும், maybe you lost peace, அநேக வருமானத்தை இழந்து போனாலும், maybe you lost your income, கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் என் ஜனத்தை நான் கைவிடப்படுவதில்லை. But my Lord says, I never forsake my children. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நோவாவை பார்த்து ஆனாலும், Lord said to Noah, ஆனாலும் தோ, ஆனாலும் தோ, ஆனாலும் தோ, உன்னோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். சொல்லுமே ஆமென். இங்க கவனிமா, உடன்படிக்கைனா என்ன? What it mean by covenant? தமிழ்ல இருக்கு விளக்கம் சொல்லுமா, உடன்படிக்கைனா என்ன? சத்தமா ஈஸியான வார்த்தைங்க. உடன்படிக்கை, உடன்படிக்கைனா என்ன? நான் உன்னோடு கூட சேர்ந்து உடன்படிக்கை பண்ணுகிறேன். I will make my covenant with you. யாரம்மா சொன்னது? ஆமேன். கரங்களை திட்டு வராமே சொல்லுவோமே. ஒப்பந்தம் என்னம்மா? ரெண்டு பேரும் பிரிக்க கூடாத லவ் இல்ல. ஒப்பந்தம்னா என்ன? What it mean by an agreement? உங்களுக்கு எனக்கும் போடுகிற ஒரு உறுதிமொழி. There is a oath. இந்த வீட்டை நான் இவங்களுக்கு விக்கிறேன். I sell my house. இன்னைக்கு நான் பேச்ச மாத்திடுவேன். I may change my word. அதுக்காக ஒரு ஒப்பந்தத்தை நான் போடுறேன். I for to avoid those things I make an agreement. Hallelujah. Hallelujah. ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறேன். Maybe you enter in a rental condition, house. Condition, இதுதான் condition. They will give list out the conditions. அதுக்கு ஒரு ஒப்பந்தத்தை போடுறேன். You agreeing those things. நீ வேலைக்கு வரணும்னா உனக்கு ஒரு ஒப்பந்தத்தை போடுறேன். If you are coming to a job, you enter into an agreement. Hallelujah. ஒப்பந்தம் என்பது என்ன? What it mean by an agreement? Agreement. ரெண்டு பேர் எடுத்துக்கிற உறுதி மொழி. It's a oath taken by both the parties. நம்ம என்ன செய்ய போறோம் என்பதை ஆணித்தரமாய் அதை அங்கீகரிக்கிற ஒரு வார்த்தை. We ensuring that what we are going to do. தேவன் சொல்லுகிறார், என்பது ஜனமே. The Lord says to you. மீண்டும் அந்த வசனத்தை படிங்க, 18. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவியும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா. கிளாப் அண்ட் க்ளோரிஃபை காட். சத்தமா, சத்தமா. நோவாவை பார்த்து சொல்றார், உலகத்தை அழிப்பேன். உலகம் எனக்கு பிடிக்கல. Said I am going to destroy the world. எந்த ஜனங்களை பிடிக்கல? I don't like the people. நோ உட்கார்ந்து கேட்டே இருக்கான். நோ வா லிசன்ட் இட். எல்லாரையும் நான் அழிச்சு போட போறேன்னு சொல்றாரு. The Lord said I am going to destroy the world. ஒருத்தனையும் பிடிக்கலன்னு சொல்றாரு. I don't like anyone. மனுஷனை மட்டும் என்ன சரி, ஆடு மாடுகளை மட்டும் ஜோடி ஜோடியா உள்ள எட்டுவான் சொல்றாரு. The Lord asked him to bring pair of animals. இவன் இருதயம் ஓடுது நாய் நாய்ட்ட. What running in Noah's mind. சரி, என்ன கை விட்டுவாரா? May the Lord forsake me. என் பிள்ளையின் வாழ்க்கை என்ன? What would happen to my children's life? என் வாழ்க்கை என்ன? What about my wife's life? என் பிள்ளையின் வாழ்க்கை என்ன? What about my grandchildren's life? Hallelujah. Hallelujah. என் அன்பு ஜனமே. My beloved people. கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் நீங்க. You are called by Lord. கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்க. You are chosen by Lord. கர்த்தரால் கண்டெடுக்கப்பட்டவர்கள் நீங்க. You are fine by Lord. கர்த்தரால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் நீங்க. You are purified by God. கர்த்தர் சொல்லுகிறார், யார் கை விட்டாலும் உன்னை கைவிடுவதில்லை. The Lord said whomsoever forsake you, but I never forsake you. கைவிடுமா? Maybe the world forsake you. The society உன்னை கைவிடும். Maybe the society left you. உன்னை நம்பினவர்கள் உன்னை வெறுப்பார்கள். Maybe the people you loved reject. வெறுக்கறங்களா? நான் உன் இடத்துல ஒரு ஒப்பந்தத்தை போடுறேன். If anyone reject you, I make a covenant with you. உன் கணவன் உன்னோட பேசாம போறானா? Even your husband நான் உனக்கு ஒரு ஒப்பந்தத்தை போடுறேன். I will make a covenant with you. நான் கூடவே இருக்கிறேன். I will be with you. நண்பர் உன்னை விட்டு போறாங்களா? Maybe your friend left you. பரவாயில்லை. No matter. உடனே நான் வந்து உன்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை போடுறேன். I will come and establish my covenant. Hallelujah. Hallelujah. யாருக்கு கிடைக்காத வாய்ப்புகளை கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒப்பந்த கரங்களை தட்டி இதை ரிசீவ் பண்றவங்க. Covenant with the opportunities given to you. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவர் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. Those who receive the word praise God and clap. Hallelujah சொல்லுங்க. Hallelujah. என்ன பண்ண மாட்டேன். இனி பின்னாடி திரும்பி ஐயோ பழைய பாவம். I won't turn back. பழைய ஆஸ்தியோ. I won't turn back.
எனக்கு முன்னாடி இருக்க இயேசுவை நான் பார்க்க போறேன். எனக்கு யார் யார் உன்னை அழைத்து தேவனை நோக்கி பார்க்கிறீர்களோ, whoever looked the God who called you, உன்னை அழைச்ச அழைப்புல யார் யார் உறுதியா நிற்கிறீங்களோ, who are stand firm in your calling, என் அன்பு தேவன் சொல்லுகிறார், my beloved Lord said to you, விலகுவதில்லை, I never forsake you, உன்னை கைவிடுவதில்லை, I never leave you. யாராவது உன்னை நசுக்கறானா உன்னிடத்துல நான் ஒப்பந்தத்தை போட போறேன். If anyone crush you, I'm going to establish my covenant. யாராவது உன்னை அவாய்ட் பண்றா உன்னிடத்துல நான் ஒப்பந்தத்தை போடுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். I'm going to establish my covenant with you if anyone avoids. Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கிற கரங்களை தெரியாமே சொல்லுங்கள. Say amen in faith. Hallelujah. 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 நோய் பார்த்து கத்த சொல்லுகிறார். The Lord said to Noah. கிட்ட நான் ஒரு அக்ரிமென்ட் போட போறேன். I'm going to establish my covenant with you. நோவா நினைக்கிறான். Maybe the Noah thought. ஆண்டவரே நீ சொன்னாவே போதும். Even you said it's enough. உன் கண்ணே என்ன பார்த்தாவே போதும். It's enough that you are வேவன் சொல்லுகிறார். இல்ல இல்ல நான் உன்னதுல ஒரு ஒப்பந்தத்தை The Lord said no no I'm going to establish my covenant with you. Hallelujah. கத்த சொல்லுங்க. யார் கை விட்டாலும் யார் சொன்னாலும் சரி நான் சொன்னதை மாற்ற மாட்டேன்னு கத்த சொல்றேன். Whomsoever reject or remove you I will not forsake you. இன்னைக்கு இந்த வார்த்தை கேக்குற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு அக்ரிமென்ட் கர்த்தர் போட ஆயத்தம். Whomsoever hear the word the Lord make covenant with you. எந்த சூழ்நிலையில் நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாயோ, maybe what kind of situation, அதை மாற்றுகிற வல்லமை தேவனுடையதில் உள்ளது. It's in God's hand to change it. Hallelujah. Hallelujah. Yeah. Why நோவாவுக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல்? Why நோவா got a grace in God's eyes? நோவாவை குறித்து தேவன் சொல்லுகிறார். The Lord said about Noah. 7:1 படிங்களா அதுலயே. From the book of Genesis 7:1. உலகத்துல இருக்கவங்க கிடையாது, இல்ல நானே வந்து நான் நல்லவங்க அவன் சொல்லிக்கல. யார் அழைத்தாரோ, யார் ஒப்பந்தத்தை போடுறாரோ, யார் அற்புதங்களை செய்வாரோ, யாருக்கு வல்லமை இருக்கோ அவர் சொல்லுகிறார். The person who said who is mighty and who make covenant who calls. படிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் இந்த ஜெனரேஷன்ல இந்த உலகத்துல பார்த்த எல்லா குடும்பத்திலையும் அநேகரை நான் அழைச்சேன், அநேகருக்கு ஊழியத்தை கொடுத்தேன், அநேகருக்கு கிருபையை கொடுத்தேன், அநேகருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தேன், அநேகருக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்தேன், நல்ல வீட்டை கொடுத்தேன். ஆனா அவர்களை காட்டிலும் நீ எப்படி இருக்கிறாயா? உன்னை எனக்கு முன்பாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் நோவா இப்படி நிக்கிறான். The Noah just bowed and தேவனுக்கு முன்பாக மின்ன தரிசனமாகும். தேவனுக்கு முன்பாக எப்படி போவாங்கன்னா, நல்லா என்ன பண்ணுவாங்க, இந்த லேடிஸ் நீங்க போடுறீங்கல்ல அது பேர் என்ன, ஸ்கார்ஃப் தமிழ்ல முக்காடு, அந்த மாதிரி ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க, அது இன்னைக்கும் எகிப்து தேசத்துல பாத்தீங்கன்னா தேவனை வணங்கும் பொழுது அந்த முக்காடு போட்டுப்பாங்க. Even if you look at Egypt, even the men cover their face. முஸ்லிம் குல்லா போடுறாங்களா, அதோட அது அடையாளம் தான். It means that the Muslim wearing hat. அப்படி அடங்கி போய் அப்படி குப்புற உட்கார்ந்துகிட்டு அவங்க கிட்ட பேசி கொண்டிருக்கான். They just bow and spoke. தேவனுடைய வார்த்தை அவனுக்கு நேரா வருகிறது. The God's word come to know. உன்னிடத்துல நான் ஒப்பந்தம் போட போறேன். I'm going to make covenant with you. உலகத்துல இருக்கவங்க எல்லாம் கடத்துல இருப்பாங்க. Not the worldly people, they are in debt. நீ இருக்க மாட்டே. But you are not. உன் புள்ளை இருக்காது. Your children are not. புள்ளையின் புள்ளை இருக்காது. Your children. உலகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் வியாதி இருக்கும். The worldly people may have sickness. ஆனா நீ இருக்க மாட்டே. But you are. புள்ளை இருக்காது. Maybe புள்ளையின் பிள்ளைகள் இருக்காது. Your children. உலகத்துல எல்லாம் வறுமையா இருக்கும். The world may be. உலகத்துல இருக்கவங்க எல்லாம் சொத்தை விப்பாங்க. The worldly people may sold their assets. நீ சொத்தை வாங்குவே. But you will buy. அநேகருக்கு கொடுப்பே. You will give it to many. Your children will give it. Your grandchildren will give it. ஏன் தெரியுமா? The reason began. தேவன் சொல்லுகிறார். The Lord said. நீ எல்லா ஜனங்களுக்கு முன்பாக. In front of all the people. நீ நீதிமானாய் எனக்கு முன்பாய் காணப்படுகிறாய். You are righteous in my sight. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு யார் ஒருவர் நீதிமானாய் காணப்படுகிறாரோ அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் கிரியை செய்யும். Those who are seems to be righteous, the God's word will work. இன்னைக்கு நம்ம யோசிப்பனா நீதிமானா? Sometimes we used to think, am I righteous? Hallelujah. Hallelujah. நம்ம நீதிமானா? Am I righteous? நம்ம நீதிமானா? Are we righteous? ஒருத்தரை துன்பப்படுத்த கூடாது. If you harm anyone, you should not harm even anyone. ஒருத்தரை துன்பப்படுத்த கூடாது. You should not harm them. நம்ம நினைப்போம் நான் கரெக்டா இருக்கு. We may thought that. ஜென்ஸ் கேட்டாக சொல்லுவாங்க. எல்லாம் காரணம் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேனே, இவள கட்டன கல்யாணம் பண்ணதுல தான் இப்படி பிரச்சனைனு. I'm being like that after marrying her. லேடிஸ் வாய கலரி விட்டா போதும், ஏமா எப்படி இருக்க, ஐயோ just twist lady women's they used to say. என் கூட இன்னைக்கு சர்ச்சை விட்டு வரும்போது டிரைவிங் பண்ணிட்டு இருந்த பிரதர் சொல்லியிருந்தாரு, மை ஒன் ஆஃப் மை கலீக்
பாஸ்டர், ஏன் கல்யாண நாள் வரும்போதுல ஏன் கல்யாண நாள் வருதுன்னு கஷ்டப்படுறோம். I feel bad why my marriage days are coming. இன்னும் ரெண்டு நாள்ல எனக்கு கல்யாண நாள். Within 2 days I'm going to celebrate my anniversary. ஆனா ஆரம்பத்துல பாஸ்டர் உங்களுக்கே தெரியும், நான் கல்யாண நாள் வந்தாவே நான் ஏன்டா வருது, ஏன் இந்த நினைவெல்லாம் திருப்பி வருதுன்னு யோசிப்பேன். At the initial stage I used to think why my wedding anniversary comes, I think lot about it. சொல்லிக்கிட்ட இன்னொருத்தர் கிட்ட சொல்லிருக்கேன், நாங்க சண்டை போடுவோம். We used to fight on the day. Daily சண்டை போடுவோம். We used to fight daily. ஆனா இப்ப But now. Right now. இப்போ Now. இன்னைக்கு அந்த கல்யாண நாள் வரும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹalleluya. I feel happy and expecting my wedding anniversary. சத்தமா சொல்லுவேமே. ஹalleluya. கல்யாண நாள் நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என் மனைவி இல்லனா எனக்கு என் வாழ்க்கை இல்ல. When I think about the anniversary, I feel happy without my wife. I'm nothing. Hallelujah. தேவன் எதை எதை உன் வாழ்க்கையில கொடுக்கறாரோ அதெல்லாம் விசேஷமா காணோம். Whatever Lord given in your life, it's very special to you. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்ல விரும்புறேன். I'll give a small incident. நம்ம நினைப்போம், நீ என்ன மயம் கஷ்டப்படுற, எனக்கு எல்லாம் காரணம் இவன் தான். We may thought that why you are in trouble all because of him. என் கணவனால தான் இப்படி இருக்க. Because of my husband I'm like. கணவனை கேட்டா இவளால தான் இப்படி இருக்க. If you ask the husband, he said because of her I'm like. புள்ளைகளை கேட்டா எங்க அப்பாக்கு எனக்கு வாச்ச தாய் தகப்பன் ஒண்ணுமே இல்லாத ஓட்டாண்டியா இருக்க. If you ask the children, they just call about their parents. Because of them we are like. யார ஒருவர் என்ன பண்றது, தனக்கு உண்டான பிரச்சனை என்ன என்னால வருதுன்னு யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. No one will accept their own mistake. Hallelujah. தேவன் சொல்லுகிறார், அவனுக்கு உண்டான கிரியைக்கு ஏற்ற பலனை யாரோட வருதா, சத்தமா சொல்லுங்களேன். ஏசப்பா நீ வணங்கினா உன் பிரச்சனைக்கு உண்டான பலன் உனோட அவரோட சேர்ந்து வரும். If you worship Lord, the benefit of it will follow you. Hallelujah. இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா, If you are உங்களுக்கு பிசாசு மாந்திரிக எவனாவது ஒருத்தன் பண்றானா, இஃப் எனி ஒன் டூ விக்கெட் திங் அகேன்ஸ்ட் யூ, அதிகமா போனா ஒரு மந்திரவாதி ரெண்டு மந்திரவாதி உங்க லைஃப்ல இருப்பான். மேபி ஒன் ஆர் டூ பர்சன் இன் யுவர் லைஃப் தி விக்கெட். எங்க லைஃப்ல எவ்வளவு மந்திரவாதி இன்வால்வ் பண்ணுவாங்க, யூ ஜஸ்ட் இமேஜின் தட் ஹவ் many விக்கெட் பீப்பிள். உங்களுக்கு ஜெபம் பண்ணா அந்த மந்திரவாதி நைட்ல என்கிட்ட வந்து நிப்பா, ஏய் நீ யாரு, பிரே ஃபார் யூ தோஸ் பர்சன்ஸ் கம்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் ஃபைட் வித் அஸ். ஹalleluya. ஹalleluya. நீ அவ்ளோ ஜெபம் பண்ணி சபைக்கு வர மாட்டான், அந்த மந்திரவாதி என்கிட்ட போராடிட்டு நிப்பான், நீ நான் எல்லாருக்கும் எதிர்க்க வந்து எங்க கட்டலாம் உடைக்கறியா. தட் பர்சன் will come and spoke with us why you break their bondages. இப்ப ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். I just have a calculation. 75 மந்திரவாதிகள் எனக்கு விரோதமா எழும்பினா, 75 wicked people stand against. இப்ப 9 மந்திரவாதிகள் ஒண்ணா சேர்ந்து எனக்கு விரோதமா மாந்திரிக பண்ணி கொண்டிருக்காங்க. Now 9 wicked people together make things against me. அந்த 9 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத ஆளு. Those 9 people not known each other. மொத்தத்துல அவங்களுக்கு விரோதமா நான் ஜெபம் பண்றதனால, because I pray against them. இப்ப அவங்க ஒண்ணா ஆவில இணைஞ்சு என்ன பண்றாங்க, அந்த ஊழியத்துக்கு எடுக்கணும் ஒண்ணு இல்லாமக்கணும் பண்றாங்க. They are joined in their spirit and stand against my ministry. ஏன் எங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேது, why those things are not touching me? நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்றீங்க. Maybe you said, pastor you are praying. நீ மட்டும் ஜெபம் பண்ணலையா, are you not praying? நீங்களும் ஜெபம் தான் பண்ணுவீங்க. You are also praying. என்ன வித்தியாசம்னா, what's the difference between you and my prayer? You have sins. உனக்குள்ள தேவ பிரியம் இல்லாத காரியம் இருக்கும். There are God unlikely things in you. தேவனுக்கு எதை நீ வேணான்னு அவாய்ட் பண்ண, சத்தியத்தின் வேதத்தின்படி, according to the Bible, நான் சொல்றேன், இதுக்கு விரோதமா உன் வாழ்க்கையில தான் ஒரு செயல்கள் இருக்கும். Maybe some things against the Bible in your life. அதனால தான் மாந்திரிகம் உன தேடி எல்லாருக்கும் வர உனக்கு மட்டும் தேடி ஓடிவோம். Because of that the wicked things come to you. Yeah. Why? நிறைய காரியம் சில பேருக்கு வந்து கோபத்தை விட மாட்டேன். Some people they won't live angry. They may seem to be so quiet. அது வெளிய போனா தெரியும் அங்க என்ன கதை. But if they go out we can reveal their anger. Hallelujah. கோபம் உங்களை விட்டு போகாது. Maybe they angry never left. வாயில அசிங்கசிய வார்த்தலாம் வரும். Maybe using bad languages. பச்ச பச்சையா வரும். They may use unparliamentary words. ப்ளூ ப்ளூவா வரும். Different filthy languages come. Hallelujah. Amen. Hallelujah. எங்க பாவம், எங்க வீட்ல எங்களுக்கு இருக்க யூத் லீடர் விஜயகுமார் ஐயா இன்னைக்கு பாவம் அவங்க வைஃப் போய் ஜெபம் பண்றாரு.
He just went and prayed to his wife. அவங்க விட்டு சம்படி அடிச்சு அமைச்சிருக்காங்க. Hallelujah. நல்லா உட்கார்ந்து இருப்பாங்க. We sitting so quiet. என்ன இவங்க வாழ்க்கையில இப்படி நடக்குது? நல்லா ஜெபிக்கறாங்களே. We are praying good. Why these things happen in your life? திடீர்னு பார்த்தா ஜாதி வெறி பிடிச்சவங்களா இருப்பாங்க. Suddenly they may be boast their race. Hallelujah. Hallelujah. அவங்க என்ன மறைஞ்சி இருக்கோம்? சில பேர் ஏற்ற தாழ்வு, கீழ் ஜாதி மேல் ஜாதி, இல்ல பண விஷயத்துல இவங்க பெரியவங்க அவங்க தெரியவங்க வேலை செய்வாங்கன்னா அவங்க முதலாளி தொழிலாளி இப்படி அவங்களுக்குள்ள இன்னொரு மனிதனை அவங்க என்ன பண்ணுவாங்க? கேவலமா நினைச்சிருப்பாங்க. Some of the people within their heart they treat the people based on their status. சத்தமா சொல்லுவேன், சத்தமா சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்கள் கிழமைகளை பார்த்து கொண்டிருப்போம். They may be look days and time. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டோம். They won't give priority to Lord. பொருத்தனையை செய்துட்டு பொருத்தனையை விட்டுட்டு இருப்போம். They took vow but they won't obey it. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சகோதரர் சபைக்கு வந்திருந்தார். He took a testimony. A brother came to church. வேலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார். He struggled to get a job. ஜெபம் பண்ணி அவங்க ஃபேமிலி வருவாங்க கூட என் கூட ஊழியம் செஞ்சிருந்தார். After we praying he used to come to church with a family. ஜெபம் பண்ண உடனே என்ன ஆச்சு? He served with me. அந்த வேலை போற மாதிரி ஒரு சூழ்நிலை. After prayer he got a offer. உங்களுக்காக ஒரு பிசினஸ் வச்சிருக்கிற பிசினஸ் ட்ரை பண்ணுங்க. I told him the Lord had a business for you. You just try it. 10,000 ரூபாய் வருமானத்துக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். He felt very hard to earn 10,000. பண்ண ஆரம்பிச்சாரு. Once he started the business, 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் வருமானம் வர ஆரம்பிச்சு. His income increased 30,000 40,000. யோசிச்சு பாருங்க, 10,000 வருமானமே கிடைக்கல நினைக்கிற இடத்துல 50 ரூபாய் வந்தா எப்படி இருக்கும்? You just imagine that he is struggling to earn 10,000 but he is getting more than 2-3 fold. சந்தோஷமா இருந்தாங்க. He was so happy. சர்ச்சில் அவங்க தான் ஒரு நல்ல பாட்டுலாம் பாடுவாங்க. He is the first person who prays and do worship in the church. Hallelujah. Hallelujah. கொஞ்ச நாள் போக ஆரம்பிச்சது. Some days the days gone. ஒரு 7 மாசம் காசு கையில பொருள ஆரம்பிச்சது. After 7 months they got more money in their hands. இன்னைக்கு வேலை செய்றவங்களுக்கு எல்லாம் வாரமானா இவர் என்ன பண்ற? தண்ணி வாங்கி கொடுக்கிறது. He is to give treat the workers. இவரும் கூட சேர்ந்து ஒரு கோட் அடிக்கிறது. He also involved in the treats and taking hot drinks. வாரமானா ஒரு கோட் அடிக்கிறது. Each மனைவி சொல்றாங்க, take சபைக்கு போற, you going to are you attending the church? தண்ணி அடிக்கிறேன், நான் பாஸ்டர் கிட்ட சொல்லிடுவேன். I am going to inform you your drinking habit. மனைவி திட்டி தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது. He scold his wife and making under him control. Hallelujah. Hallelujah. நல்லா குடிச்சிடுவாரு. ஆனா என்ன ஆச்சு? இப்ப சபையில மெசேஜ் வர என்ன ஆயிடுச்சு? He used to drink well when he get the message from the church. இதயத்துல குத்தும் பாடுறத திட்டி என்ன பண்றாரு? ஓரமா ஒதுக்கிட்டாரு. The thing spoke in his heart and he stopped. Okay, he is not disturbing at all and they are coming ana avanga aashirvaadam kettu pola uyirndu podu. Still they are coming to church, their blessing is not stopped in increased now. Ipo enna aichu na vaarathula 3 naal quarter adik aarambichitaru. What had happened is drinking habit increased. Ana avanga special enna na and quarter bottle mele increase pannala but is he has a limit of his drink. Yaarukku thondru illa, he won't disturb no one. அவர் சரி தப்பா தப்பு இல்லையா? இஸ் த ரைட் ஆர் ராங் த பர்சன் ஹேபிட்? தப்பா தப்பு இல்லையா? யாருக்கு தொந்தரவு இல்லையே? இஸ் நாட் டிஸ்டர்பிங் எனி ஒன். ஹவ் இட் பிகேம் ஆர் ராங்? வீட்டை கொடுக்கலாம் கத்திர கொடுத்துறாரு. த லார்ட் பிளெஸ்ட் ஹிம். குடிச்சிட்டாருன்னா யார்ட்டே பேசாம கப்புன்னு போய் படுத்துருவாரு. ஒன்ஸ் ஹி ட்ரிங்க் ஹி ஜஸ்ட் கீப் ஹிம்செல்ஃப் ஃபைட். சபைக்கு வராரு. இஸ் கமிங் டு சர்ச். அப்புறம் என்ன தப்பு இருக்கு? வாட் ராங் வித் ஹிம்? கத்த தப்பு செஞ்சு தான் என்ன பண்ணிருக்கணும்? வருமானத்தை
புடுங்கி போயிருக்கணும், வருமானம் என்ன ஆயிடுச்சு? Mistake, the Lord would have stopped his income and blessing. வருமானம் 100,000 ரூபாய்க்கு மேல இன்கிரீமென்ட் ஆயிருக்கு. But his income increased more. வெளியே இருந்து பார்த்தா பாவத்தை விடுவாங்க நினைக்கிறீங்களா? If you look at them outside, they leave the sin. ஒரு வருஷம் இப்படி கடந்து போச்சு. They pass 1 year like this. ஒரு வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு வலது கால் வீக்கமாயிடுச்சு. 1 year is a right leg as a swelling. First, இந்த கால் வீங்கி இருக்குதுக்காச்சு வீங்க. First, you just pray for my leg swelling. Right. ஜெபம் பண்ணுமே அந்த டைம் கால் வீக்கம் போகும், வீட்டில் பொண்ணு திருப்பி வீங்கி போயிடும். They get healed immediately, I'm praying. But when they go back home, they are in the back to the sickness. வார வார இதே அவருக்கு என்ன காலுக்கு வீக்கத்துக்கே நான் ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கும். Every week I used to pray for his right leg swelling. First, ஜெபம் பண்ண போது பஸ் வீட்டில் வந்தா என்ன அது திருப்பி வீங்கி போகுது. First, if you pray in the church, it's get healed, but I'm go back home. தேவனுக்கு என்ன பண்ற ஜெபம் பண்றேன். I just prayed lot many days. ஆண்டவரே நல்ல வாலிபர். I asked him, he's a good person. நல்ல குடும்பத்துக்கு எடுத்த சபைக்கு ஏத்த நல்ல வாலிபர், ஏன் இவரை டிஸ்டர்ப் பண்றீங்க? He is a right person, why he is facing the problem? திருப்பியும் ஒரு 6 month கழிச்சு, after 6 month அந்த கால் வீக்க எதுக்குனா liver problem ஆயி kidney failure ஆயிடுச்சு. The reason behind the swelling is he has a problem liver and kidney. Hallelujah. Hallelujah. இப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க. The doctor said, நீ கோட்ரு தண்ணிக்கு மேல குடிக்க கூடாது. இவர் ரோட்ல இப்படி படுத்துன இருக்க மாதிரி நான் பார்த்தேன். I just had a vision. நான் நினைக்கிறேன் ஏதோ lying on the road. மெடிசன் மருந்து சாப்பிட்டு படுத்துன இருக்கதா உங்க மனைவி கிட்ட சொல்றேன். I thought that he took some medicines and lying on the road. ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். I had a vision. உங்க வீட்டுக்காரர் வந்து ரோட்ல வந்து குடிச்சிட்டு படுத்துன இருக்காருன்னு சொன்ன அவளதான். நான் சொல்றது மருந்து நினைச்சு சொல்றேன். I thought in my heart he take a medicine pastor, and fell on the road. உங்க வாயில வரணும்னா இத்தனை நாள் வெயிட் பண்ணின பாஸ்டர். Immediately the woman replied that I'm waiting for this word from your mouth. அவர் தண்ணி அடிக்கிறது நிறுத்தவே மாட்டார் பாஸ்டர். He's not stopping his drinking habit. மா நான் சொன்னது வந்து தண்ணினா நான் மருந்து சொன்னமா. அதுதான் பாஸ்டர் கோட்ரு தாண்டிக்கு பார் பாஸ்டர். Sister, I am telling about the water, but the sister replied that it's the real. அவங்க வீட்ல என்ன சொல்லி வச்சிருக்கார்? It's a hard drink. இது is a medicine. This is a medicine he just the given. கோட்ரு வந்து மெடிசன் military எல்லாம் கொடுப்பாங்க. This is how they given in foreign எல்லாம் கொடுப்பாங்க. இந்த தமிழ்நாட்டுல தான் புரிஞ்சிக்க மாட்டறாங்க. Even they given in foreign as well, but our people not understand. பாஸ்டர்ங்களே கோட்ரு அடிப்பாங்க. Even pastors in other countries they took the hard drink. இதுக்கு பேர் மெடிசன். For this we used to call a medicine. நம்ம புலம்புறாங்க அதுக்கு அப்புறம். What name you will get in the world? Paithiyakara. You may be call you foolish. Loose. You may be foolish. Palaikka theriyadhavan. Not a worthy person. It's a dummy piece.
இட்ஸ் எ வர்த்லெஸ் பர்சன். இது வேஸ்ட். இது இஸ் எ யூஸ்லெஸ் பர்சன். இது நம்பி ஒண்ணத்துக்கு பிரயோஜனம் இல்ல. இஸ் நதிங் பிலீவ் இன் தி பர்சன். ஹalleluya ஹalleluya. என்னைக்கு நீ நீதிமானாய் வாழ்றியோ அன்னைக்கு இந்த உலகம் கொடுக்கிற பேர் இது. தீஸ் நேம்ஸ் வேர்ல்ட் will give you when you living as a righteous person. அந்த காலத்துல ஓட்ட காசுன்னு சொல்வாங்க, செல்லா காசுன்னு சொல்வாங்க. At the old time you know that உன்ன அந்த அளவுக்கு ஒரு கிழிஞ்ச நோட்டுக்கு கூட உன்ன என்ன பண்ண மாட்டாங்க, வேல்யூ வைக்காதபடி உன்ன தள்ளி வைப்பாங்க. Maybe they reject and not consider you for a penny. தேவன் பார்வைக்கு நீ எப்படி இருப்ப தெரியுமா? But how you looking in the இருக்கிற ஜனத்தை காட்டு, நீதான் எனக்கு விசேஷம். You are so special among the generation. Hallelujah. Hallelujah. அவர் ராஜ்யத்தை தூக்கி உன் கையில தான் கையில கொடுப்பார். The Lord give his kingdom at your hand. விசுவாசி கிராமே சொல்லுமே. Say amen in. Hallelujah. 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 எடுத்து படிங்க. 31:5 படிங்களா ஆதியாகமத்துல. From the book of Genesis 31:5. அவர்களை நோக்கி உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று அதற்கு 8 படிங்க, தேவன் அவனோடு பேசுகிறார். புள்ளி உலைவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவர் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. Hallelujah. Hallelujah. இது தெரிஞ்சுக்கங்க, தேவனோட ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்குனா. No one thing, if God blessings is with you. மனிதர்கள் முகங்கள் ஒரு நாளைக்கு வேறுபட்டு போயிருக்கும். The human face will change each and every day. மாத்துவாங்க. Maybe they change. மாத்தி செய்வாங்க. They may be change all the things. கர்த்தர் ஒரு வாழ்க்கையில அவர் கிரியை செய்றாருன்னு நினைச்சுக்கங்களே. If Lord works someone's life. உனக்கு விரோதமா கெடுதல் செஞ்சாலும் சரி. They may be harm you. அது உனக்கு நன்மையாய் போய் நிற்கும். கரங்களை தட்டி ராமே. But God turn into good in your life. 13:5 படிங்க. அவர்களை நோக்கி உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இப்ப இல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன் சொல்லுங்களே. Same in faith. கையை நெஞ்சில சொல்லுங்க. Please stand on. உலகத்துல இருக்கிறவங்க முகங்கள் மாறி போனாலும். The worldly people face may change. சொல்லுங்களே. ஆனாலும் வருமானமே you just take care of the livestock. என்ன ஆடுக்கு புள்ளி இருக்கோ, whatever the livestock has spotted. ஏன்னா அப்ப பாக்குறான், அப்ப 2-3 ஆடு தான் புள்ளி உள்ள ஆடா இருக்கு. He looked at some of the things getting spotted. புள்ளி இருக்கிற ஆடுல நீ எடுத்துக்கோ, புள்ளி இல்லாத ஆடுல எனக்கு கொடுத்துரு. You just take all the spotted livestock. மனித புத்தி எப்படி தான் இருக்கும், முகம் மாறும். How the human. என் தேவன் இவனை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லிட்டாரு. My Lord said I'm blessing. Hallelujah. Hallelujah. இனிமேல் பிறக்கிறது எல்லாம் புள்ளியோட தான் பிறக்க ஆரம்பிச்சது. கரங்களை தட்டி ராமே சொல்லுமே. Whatever bore newly, it bore with spot. திருப்பி பார்க்கறான். He looked back. இவன் நம்ம எல்லாம் புள்ளி உள்ள தான் பிறக்குது. சரி திருப்பி வரா. இனிமே புள்ளி வர்றதெல்லாம் எனக்கு, புள்ளி வராததெல்லாம் உனக்கு இருக்கு. He just changed the term, whatever spotted bore it becomes me, other things are yours. அதுக்கு அப்புறம் பிறக்குறதெல்லாம் புள்ளி இல்லாமே பிறக்கற. Whatever bore next, it bore without spot. உலகம் எப்படி உனக்கு விரோதமா எழும்பி நிற்கலாம்? Whatever way the world rise against you. ஆனாலும் தோ கர்த்தர் உன்னை கைவிடுவதில்லை. The Lord never forsake you. கர்த்தர் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறார். Because the Lord had a covenant with you. புதிய ஏற்பாட்டில் எடுத்து பாத்தீங்கன்னா, if you take in a new testament, மார்க் 14:24 சொல்லப்பட்டிருக்கு. From the book of Mark 14, தேவன் இரத்தத்தினால உனக்காய் உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறார். The Lord make covenant with you in his blood. தேவன் இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் மத்தியில கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறார். The Lord make covenant with you who are all present here and watching our life. தேவன் மத்தியில ஒரு ஒப்பந்தத்தை கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறார். The Lord make an pact with you. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். Each and every one God has a plan. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். God has a purpose for each and every one. தேவன் வைத்திருக்க நோக்கத்தில் நீ கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார். When you passing his God's plan, the Lord said to you. அவர் நினைச்சு தாங்க நடக்க ஆரம்பிக்கும். கரங்களை தட்டி ராமே சொல்லுமே.
will accord work in your life. நம்ம என்ன பண்றோம்? சிலுவை தூக்கி பின்னாடி வச்சி ஓரமா இருக்கட்டும். What actually we doing? We put the cross aside. நம்ம எண்ணங்க நினைவுகள் பிளான் நம்ம பிளான் எல்லாம் தூக்கி முன்னாடி வச்சிருவோம். We are keep our own thoughts and plan in front of us. நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? But what we should look. நம்ம அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பேருக்கு என்ன பண்றோம்? சிலுவை வச்சுப்போம், பைபிள் வச்சுப்போம், எல்லாம் வச்சுப்போம், ஆனா எல்லாம் பின்னாடி இருக்கும். For name's sake we just kept all biblical things in front of us, but actually we kept தேவன் சொல்லுகிறாரு. But my Lord said, நீ நீதிமானா வைத்தினா. If you keep yourself as righteous in front of me, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணேன். I will make establish my covenant with you. உனக்கு ஒரு ஒப்பந்தத்தை போட போறேன். I will make an agreement with you. நீயும் உன் பிள்ளையும், you and your house, பிள்ளையின் பிள்ளையும், your children's children, நாம் வச்சிருக்கிற திட்டத்துல பிரவேசிப்பீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுங்க. They will enter into my will. உங்களுக்காக நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். I kept a plan for you. பரலோக ஒரு திட்டம், ஓகே. There is a plan in heaven. ஆனா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். Lord kept plan for each and every human being. Hallelujah. Hallelujah. உண்மையா செய்யும் முன்பாக நீதிமான வாழும் இன்னொரு முழு இடத்தையும் கத்துற கொடுத்து. The Lord give entire place. சைதாபேட்ல பிறகு சர்ச்சி இந்த ஃபுல் ஃபிட் தான் சர்ச்சு. And now the actual church in Saidapet is what you seen in the full. கூரையை மாளிகையா மாற்றி கொடுத்து. He turned the hut into a building. இங்க ஒரு சபையை கத்துற கொடுத்து. Now God given a church over here. என் சின்ன வயசுல எல்லாம் எனக்கு நினைவு இருக்கு. My small age I remember. 50 ரூபாய் கொடுத்து மாச கேபிள் டிவிக்கே கட்ட தெரியாது. I not even to know how to pay the cable fee for. எங்க பேரண்ட்ஸ்க்கும் சரி எங்களுக்கு வருமானம் இல்ல. Even myself and parents. யார் வீட்டுக்கோ கேபிள் கனெக்ஷன் போவோம். The cable connection pass through someone else. அதுல பின் போட்டு எத்தனை பேர் பார்த்தது உண்டு? How many of you having experience? You just cut the cable and take the connections. Hallelujah. Hallelujah. முக்காவாசி அப்படிதான் செஞ்சிருப்போம். I mean, 3/4 we did like that. திருட்டு கனெக்ஷன் தான் பார்த்தோம். With the wrong connections we watched the TV. ஒரு சேனலை நடத்த முடிய கர்த்தர் கிருபை. Now the Lord blessed me to run a TV channel. நான் ஊழியத்துக்கு வரும்போது சேனல் ஆரம்பிப்பேன், சபை உலபஸ் ஆரம்பிப்பேன், ஒரு எண்ணமும் கிடையாது. Even I never imagined thought that I will run a TV. ஆனா அவர் ஒரு திட்டத்தை என் வாழ்க்கையில வச்சிருக்கிறார். But God has a plan in my life. ஒவ்வொருத்தரும் each and everyone's life is vaadaga veetla irukna unakku sonda veetta kathar veithirpaar. You are living in a rented house. God may have a own house. Innikku kadathoda irukna naaliki enna anegarukku kadan kudukka mudiya kathar oru thittathai veithirukalam. Maybe God has a plan for you to give. Maybe today vela illama irukrana inna oru kaala kattathila nee anegarukku vela kudukka kathar un vaalkaiyila oru thittathai veithirukalam. Maybe in the upcoming days God make you as a employer. Innikku samadhanam illama irukalam. Maybe you are not peace today. வாழ்க்கையில் அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்க உன் வாழ்க்கை சமாதான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கலாம். Lord may plan your future as you are a peacemaker. எல்லாருக்கும் ஒரே திட்டம் இல்ல. இட்ஸ் நாட் ஏவிச் என்ன பரலோகத்துல எல்லாருக்கும் ஒரே திட்டம் தான். ஆனா பூமியில மட்டும் இவருக்கு உண்டான நீதிமானுக்கு உண்டான திட்டம் ஒண்ணு. The worldly plan is different from one another. ஐயாக்கு உண்டான திட்டம் ஒண்ணு. For pastor have different plan. அம்மாக்கு உண்டான திட்டம் ஒண்ணு. Pastors has different plan. எனக்கு உண்டான திட்டம் ஒண்ணு. For me the plan is என் பிள்ளைகளுக்கு உண்டான திட்டம் ஒண்ணு. உங்களுக்கு உண்டான திட்டம் ஒண்ணு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் உண்டு. Each and every one had a different plan. உன் வாழ்க்கை ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் நீ நீதிமானாய் வாழ ஆரம்பிச்சு. You should be live righteousness each and every act of your life. நீங்க அந்த திட்டத்தின் வெளிச்சத்தை பார்க்கும். You should know and how to look at the light. Hallelujah. Of the உன் பாவம் சின்ன சின்ன ஆசைகள் எதோ இன்னைக்கு போட்டு நசுக்கி போட்டு முடிச்சது. You just crush and throw all your wishes. நீ தேவனுக்கு முன்பாக இன்னைக்கு நீ வந்து கண்ணை மூடினா உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் தேவனுக்கு முன்பாக இன்னைக்கு பர்ஃபெக்டா இருக்கு. எத்தனை பேர் சொல்லுங்க? You should have a confidence that when you close your eyes in the presence of Lord, yes, I am righteous.
நீ சொல்ற தேவனுக்கும் ஒப்பிடுவதற்கு எது ஒரு பாராமீட்டர் எது அளவுகோல்னா இந்த வேதம் தான். வேதத்தின்படி நீ தேவனுக்கு முன்பா உண்மையா இருக்கிறியா? You should take a Bible and this is your parameter and justify your heart. Hallelujah. You are righteous. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் சொல்றாரு, பாஸ்டர் சும்மா சும்மா சொல்லினே இருக்கீங்களே, லவ் பண்ண கூடாதுன்னு வேதத்துல இருக்கா? Is anywhere in the Bible mentioned that whether we can have adultery? TV வேதத்துல இருக்கா? Is Bible said do not watch television? சினிமா பார்க்க கூடாதுன்னு வேதத்துல இருக்கா? Is Bible said do not watch cinema? Hallelujah. Hallelujah. சொல்லுங்களே, can anyone தண்ணி அடிக்க கூடாது, லிக்கர் சாப்பிட கூடாதுன்னு வேதத்துல இருக்கா? Is anywhere mentioned in the Bible so that இயேசுவே என்ன பண்றார், வைன் சாப்பிடுறார், நான் சாப்பிட்டா என்ன? Even Jesus take the wine, what wrong if I'm taking it? அவன் கேட்கறது பார்த்தா கரெக்டா தான் இருக்கு. If their questions are seems to be right. வேதத்துல இல்லையா? Is it not in the Bible? நீ படம் பார்க்கறனா, if you are watching a movie, அது நிமித்தமாக ஒரு பிள்ளைய, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு தேவன் சொல்லுகிற ஒரு பொண்ணை, the Lord said if you பார்த்தாவே அது விபச்சாரத்துக்கு உண்டான காரியம் சொல்லுகிறார். You look at a woman with lustful things, it's a sin. நீ சினிமா பாக்குறதுனால அந்த சினிமா காரிய மேலயோ சினிமா காரன் மேலயோ உனக்கு லவ் வருதுன்னா அது இச்சை, இட்ஸ் கால்ட் அதுக்கு பேரு விபச்சாரம். If you look at actor and actress with lustful sight, it's a sin. Hallelujah. Hallelujah. நான் குடிக்கிறேன், உங்களுக்கு என்ன பாஸ்டர், நான் என் குடும்பத்தை நல்லா தானே வச்சிருக்கிறேன். I am drinking, I am keep my family happy, what's wrong? நம்ம குடிக்கிறோம்னா நம்ம ஹெல்த் மாறுதுனா, கம்மியாவுதுனா, ஆயுஸ் கம்மியாவுதுனா, என் பிள்ளையின் பராமரிப்பு, என் மனைவிக்கு உண்டான பராமரிப்பு, நானே என் வாழ்க்கை ஆயாச்சு என்ன பண்றேன், கம்மி பண்றதுனால தேவன் கொடுத்த திட்டத்தை நான் என்ன பண்றேன், சீர்கெட்டு போடுறேன். அது ஒரு பெரிய பாவம். Because of my drinking habit, I am reducing the God's plan, not taking care of my family and they take the love care. லவ் பண்ண வேதத்துல இருக்கா? It's a sin. நாங்களே ஒரு வாழ்க்கையை பார்க்க கூடாது வேதத்துல இருக்கா? His Bible said anyone not to love. Hallelujah. Hallelujah. தேவன் திட்டம் அநேகம். The Lord's plan is more. நீங்க ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது சீர்கட்டு போய் நிற்கும். If you bring your own plan that destroy everything. நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம்னா யார் செஞ்ச பாவம்? Again I'm telling you, if we are in trouble. இல்ல, ஏன்னா இயேசு என்ன பண்றாரு, எல்லா சாபத்தையும் முறியடிக்கப்பட்டு அவர் ஒப்பந்தத்தை போட்டு உன கழுவி அனுப்பிட்டாரு. Because the Lord removed everything in the calendar. மீண்டும் நம்ம கஷ்டப்படுறோம்னா, still if we are in trouble. என் குணாதிசயங்கள், because of our own character. வாங்க, என்ன எப்படி இல்ல, we are not righteous. தேவனுக்கு முன்ன எப்படி இல்ல, we are not in front of God. நீதிமானா இல்ல, we are not righteous in front of God. கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுது, when you close and pray, நான் நீதிமான் என்று உனக்குள்ள உறுதி வருதா? அன்னைக்கு கர்த்தர் is your conscience set, you are a righteous person. நீ பாவத்தோட இருக்கனா அந்த பாவத்தை கூட வச்சிருக்காத. If you are in sin, you kept with you. இந்த பாவம் கூட இருக்கனா இது வச்சு ஆண்டவரே நான் பாவத்தோட இருக்க, பாவத்தோட இருக்க, பாவத்தோட இருக்க. You just keeping the sinful things and said God, I am in sin. ரொம்ப ஜாக்கிரதையா என்ன சொல்ற, நான் பாவி பாஸ்டர். ஏன்னா ஒரு விளக்கத்தை சொல்லிருப்ப, ஒருத்த வந்து உள்ள வந்து ஒரு நான் காணிக்க கொடுக்குறேன் ஒரு ராஜா பேசுவோம், வெளியே இருக்கும் நான் பாவின்னு சொல்லு, தேவன் சொல்லுவார் வெளியே எவன் ஒன்று தன் பாவின் என்று ஒத்துக்கிறானோ அவனை தான் நான் நேசிக்கிறேன்னு சொல்லுவார். அதை வச்சு நிறைய பேர் நான் பாவிதான் பாஸ்டர், பாவிதான் வந்தவர். தேவன் சொல்லுகிறார், the Lord said, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். Who declare and leave the sin, he will live. நான் இந்த பாவத்தை செய்றேன், I am doing this sin. இன்னைக்கு நான் இதை என்ன பண்றேன், விட்டு என்ன பண்ணீங்க, என்ன கத்தர் பண்ணிப்பார். Hallelujah. Just leaving the sin, then the Lord will forgive your sin. நான் பாவம் செய்ற ஆண்டவரே, நான் பாவம் செய்ய எங்க போகும்போதெல்லாம் இதே கூட சுத்தின வர, keeping the sin with you and you declaring the Lord, I am sinning, the Lord will forgive. என்னால இத எடுக்க முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. Lord help me to come out. நீ ஜெபம் பண்ணிப்பார், you just pray that. நீ ஜெபம் பண்ணிப்பார், ஆண்டவரே என்னால இத ரிமூவ் பண்ணுவதற்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு சூனலே உண்டு பண்ணுங்க. Just help me to come out this sin. நான் அவமானப்பட கூடாது. I should not be ashamed. நான் சிங்கப்பட கூடாது. I should not be ashamed. இது இழந்து போறதுனால நான் துன்பப்பட கூடாது. I should not be sorrow. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இதயத்தை கொடுங்க, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை கொடுங்க, நீ தொடர்ந்து ஜெபம் பண்ண. If you continually pray and asking such things. இந்த பாவம் உன்னை விட்டு தானா வெளியே போகும். The sin will go out from you automatically. யாரோ பிடிங்க எடுப்பாங்க. Maybe someone will pluck and take this sin. இந்த இடத்துல இருந்து இது வெளியே போவதற்கு உண்டான சூனலே கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். That the Lord created a situation that sin left from you. ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, but what actually we do, we kept everything and declare we are sinner. அப்படி ஜெபம் பண்ணிட்டா இது கர்த்தர் எடுத்துட்டார்னா அப்படி ஜெபம் பண்ண மாட்டோம். Because I pray like that, but we won't. நம்மளே கூட என்ன பண்ணோம், இதை விடவும் மாட்டோம். Even we won't leave this. ஒவ்வொருத்தரும் திருவிருந்து எடுக்கும் பொழுது உங்க இருதயத்தை நீங்களே நிதானித்து பாருங்க. Whenever you take communion, you just
Take, ask your conscience. உங்களை குறித்து கர்த்தர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். The Lord has planned for you. இன்னைக்கு நீ இந்த வீட்ல இருக்கனா இதே வீட்ல இருக்க போறது இல்ல. If you are living in a one house, இப்படியே இருக்க போறது இல்ல. Your life won't be like இன்னைக்கு அழுது கொண்டிருக்கனா கடைசி வரை நீ அழுது கொண்டே இருக்கிறது இல்ல. If you are crying now, it's not forever. கர்த்தர் ஒரு திட்டத்தை உனக்காய் வைத்திருக்கிறார். The Lord has planned for you. அந்த பிளான் நீ யோசிச்சு பார்த்தினா வித்தியாசமா இருக்கும். If you think about the plan, that's so special. ஹalleluya. உங்க வாழ்க்கை இப்ப இருக்க வாழ்க்கை நினைச்சு பாருங்க. You just think about your current life. 10 years back unga vaalkai nenachu paaru. You just think about your 10 years back. 10 years munadi eppadi irundhinga ippa eppadi irukku. How you are now and 10 years back. Hallelujah. Ethra per 10 varshathukku munbaga konja avaru kanna mudi nenachittu 10 varshathukku appo innikku na visheshama irukken endra karangala uyarthi varame solu. Just close your eyes and think back how you are 10 years back and now how you are blessed. நீங்க இப்ப இப்படி இருப்பீங்க அந்த 10 இயர்ஸ்க்கு முன்னாடி தெரியுமா? Do you know that you would be like this in இந்த கம்பெனில எனக்கு இன்டர்வியூ கிடைக்கும் தெரியுமா? Do you know that you will get an interview? இந்த பிசினஸ் நான் பண்ணுவேன் தெரியுமா? Whether the business opportunity வீட நான் கட்டி முடிப்பேன் உங்களுக்கு நினைச்சிருப்பீங்களா? Have you imagined that you going to build like house? ஆனா சொன்னதை செய்கிற தேவன் ஹalleluya. But my Lord do is promise. திட்டம் அவருடையது. The plan is செயல்கள் அவருடையது. The action is Lord. நினைவுகள் அவருடையது. The thought is நீ Lord. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரே நான் நீதிமானா இருக்கும்படியா நான் என்னென்ன இருக்கு ஓ இதுதான் பிரச்சனையா இது எடுத்து போடுறாண்டு வரேன். Only thing Lord whatever stops me I will just போடுறாண்டு வரேன். இது பிரச்சனையா நான் எடுத்து போடுறாண்டு நான் என்ன பண்ணணும்? You just ask Lord what should I do? நீ என்னைக்கு போய் நிக்கும் பொழுது இன்னைக்கு ஏதாவது ஒன்னு சொல்லட்டும். எனக்கு தெரிஞ்சு எதுமே இல்ல. தேவன் ஏதாவது சொல்லுவாரா சொல்லுவாரா நீ பாவத்தை கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அன்னைக்கு நீ நீதிமானாய் மாற்றிக்கொண்டிருக்க கரங்களை எடுத்து வராமே சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. எல்லா பாவங்களும் பின்னாடி தொடர்ந்துனா கேளு தேவனிடத்துல ஆண்டவரே எப்படியாவது ஆண்டவரே. If some sin followed you, you just ask Lord. உனக்கு தெரியும் வாழ்க்கை முயற்சி தடுக்கிறது இந்த ஒரு காய் செயல்தான். You know that certain things block your life. நேகர் இருதயத்துல கர்த்தர் பேசிக்கொண்டு. The Lord speak with lot many hearts. உங்களுக்கே தெரியும் இந்த பிரச்சனை தான் தெரியும். You know that this problem blocking your life. Hallelujah. Hallelujah. ஆனா அதை விட்டு வெளிய வரதுக்கு உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. But you don't have idea to come out from that. சபைக்குள்ள வருவே. Where you used to come to church. ஆனா அந்த எண்ணமே இருக்காது. But you won't have the thought to come out. நீ முயற்சி பண்ணி பாரு. You just try it. வாழ்க்கை விசேஷமாய் மாறும். Your life will turn into so special. Hallelujah. அந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் அழித்து போட கர்த்தர் நினைச்சார். The Lord thought to destroy all the human being. நோவாவின் மூலமா நமக்கு ஒரு திருப்பி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். But Lord given a life to us through Noah. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. Same in faith. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இயேசுவின் மூலமாக மீண்டும் ஒரு ஒப்பந்தத்தை நம்ம போட்டுருக்கோம். Through Jesus Christ Lord established his covenant with us. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. Oh heavy load முடிஞ்சு போச்சு சில காரியங்கள் இருக்கலாம். Maybe something's closed to your life. நடக்க வாய்ப்பில்லைன்னு சில காரியங்கள் இருக்கலாம். Maybe there is no opportunity in your life. தேவன் எனக்கு உன்னோட பேசிக்கொண்டிருக்கிறார். But my Lord is speaking with you. ஆனாலும் though. ஆனாலும் though. ஆனாலும் though. உன்னையும் உன் பிள்ளையையும் உன் மனைவியையும் உன் பிள்ளையின் பிள்ளையையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஹalleluya. The Lord said I bless them. அந்த பேழைக்குள்ள பிரவேசிப்பதற்கு அவங்களுக்கு மட்டும் நான் கர்த்தர் அனுமதி. The Lord given opportunity to enter the heart. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு ஜனமே. My beloved people who hear the word. இன்னைக்கு நீங்கள அந்த வார்த்தையில நீங்க பிரவேசிக்க போறீங்க. You going to enter into the word. அந்த கரங்கள் வெச்சு சொல்லுங்க. Lift up your hand and say. யார் யார் தேவனை ஃபாலோ பண்றீங்களோ. Whomsoever follow Lord. சொல்லுங்க உலகத்தை அல்ல. Not the world. என் குடும்பத்தை அல்ல. சொல்லுங்க வாய் திறந்து. Family open your mouth and declare. சொல்லுங்க உலகத்தை அல்ல. Not the world. என் ஆசையே அல்ல. Not my wish. என் விருப்பத்தின் படி அல்ல. Not my own accord. இயேசுவை நான் ஃபாலோ பண்ண போறேன். I'm going to follow Jesus. இயேசுவை நான் பின் தொடர போறேன். I'm going to follow my Jesus. இயேசுவின் விருப்பத்தை சித்தத்தை நான் செய்ய போறேன். I'm going to do the Lord's Jesus will. இப்ப சொல்லுங்க கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் அநேகர் இருதயத்தில் பேசிருக்கார். The Lord speak with lot many hearts. என்னோடு கர்த்தர் பேசினார் சொல்றோம். உங்க கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. Lift up your hand and say amen. Hallelujah. Lord speak with you. இவ்வளவு நேர செய்தி எனக்காக தான் கர்த்தர் பேசினார். The Lord so far speak with me. நான் இன்னையிலிருந்து நான் நீதிமானாய் மாற போறேன். I am going to turn righteous from now. தேவன் உன்னை பாவியாகவும் அடிமையா வைக்க தேவன் விரும்பல. The Lord not kept you as a slave and sinner. நீதிமானாக பரிசுத்தமான அந்த கர்த்தர் உன்னை பார்க்கிறார். The Lord look at you as a righteous and holy person. பாவம் செய்துட்டு வந்து நின்றாலும் you may become at his
presents as a sinner உனக்கு முன்பாக இயேசு இருக்கிறார்னா the lord if the jesus is தேவன் உன்னை நீதிமானாக தான் பார்த்துக்கொண்டிருக்கார் the lord look at you as a righteous person நான் நம்புகிறேன் எனக்கு முன்பாக இயேசு இருக்கிறார் I have one confident that jesus is in front of me நான் இனி கவலைப்பட போறதில்லை I never worry இப்படி கண்களை மூடி